கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமாக கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். வணக்கம், என் பெயர் ரத்தீஷ். நான் கேசிடி மெட்ரிக் பள்ளி தாளவாடியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். உங்களிடம் நான் சிறுகதை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தலைப்பு: நேர்மைக்கு கிடைத்த பரிசு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் பாபுலால் என்ற பேரில் ஒரு பெயிண்டர் வாழ்ந்து வந்துட்டுருந்தார். அவர் பெயிண்டருங்கிற காரணத்தினால எல்லா வீட்டுக்கும் போய் பெயிண்ட் அடிச்சு விடுவார். அவருக்கு கிடைக்கிற லாபமும் ரொம்ப குறைவு தான். அவர் ரொம்ப கவலையோட வீடு திரும்புவார். அவருக்கு முழு நாள் வேலை செஞ்சாலும் அவருக்கு 2 ரொட்டி தான் சாப்பிட முடிஞ்சுது. அவருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு காத்துட்டு இருந்தார். ஏன்னா அந்தளவுக்கு அவர் நல்லா வேலை செய்யக்கூடியவர். அவர் சின்ன சின்ன வேலையும் ரொம்ப நேர்மையாகவும் அழகாகவும் செஞ்சு முடிப்பார். ஒரு நாள் அந்த ஊர் ஜமீன்தார் பாபுலாலை கூப்பிட்டு அவரோட படகுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையை கொடுத்தாரு. பாபுலால் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு சம்பளமாக 1800 ரூபாய் கேட்டார். ஜமீன்தாரும் சரின்னு சொல்லி அவர் அந்த வேலையை இன்றைக்கே முடிக்கணும்னு சொல்லி நான் இந்த படகு காமிக்கிறதுக்கு நதிக்கரைக்கு கூட்டிகிட்டு போனார். படகு பார்த்த பாபுலால் கொஞ்சம் நேரம் வேணும்னு கேட்டு பெயிண்ட் அடிக்க தேவையான எல்லா சாமானையும் வாங்கிட்டு வந்து பெயிண்ட் அடிக்க தொடங்கினார். பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த படகுல ஒரு ஓட்டை பாபுலாலுக்கு தெரிஞ்சுது. அந்த ஓட்டையை அடைக்காமல் விட்டுட்டா அந்த படகு தண்ணியில் முழுகிரும்னு நினச்சி அந்த ஓட்டையை அடைச்சிட்டு முழு படகுக்கும் பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டாரு. அந்த பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு பாபு ஜமீன்தாரை கூட்டிகிட்டு வந்து படகு காமிச்சார். படகு பார்த்த ஜமீன்தார் அற்புதமாக இருக்குதுன்னு சொன்னார். நாளைக்கு வந்து உன்னோட சம்பளத்தை வாங்கிக்கோன்னு சொன்னார். ரெண்டு பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்று சாயங்காலம் ஜமீன்தாரோட குடும்பம் படகுல ஏறி வெளியே சென்றார்கள். அப்போது ஜமீன்தாரோட படகோட்டி ராமு விடுமுறை முடிஞ்சு வேலையில் சேர்றதுக்கு வந்தார். ஜமீன்தாரோட குடும்பம் காணோன்னு சொல்லி ராமு ரொம்ப கவலைப்பட்டார். அதையை பார்த்த ஜமீன்தார் அது காரணம் என்னன்னு கேட்டார். அப்போது படகோட்டி ராமு வந்து அந்த படகுல ஒரு ஓட்டை இருக்குதாகவும் இன்னத்துக்கு அந்த படகு தண்ணியில் முழுகி இருக்குதாகவும் சொன்னார். அது கேட்டு ஜமீன்தார் ரொம்ப வருத்தமாக இருந்தார். அப்போது ஜமீன்தாரோட குடும்பம் வேலையை முடிஞ்சிட்டு உயிரோடு திரும்பி வந்தார். அதை பார்த்துட்டு ஜமீன்தார் ரொம்ப சந்தோஷப்பட்டார். மறுநாள் காலையில் ஜமீன்தார் பாபுலாலை கூப்பிட்டு அவரோட சம்பள பணத்தை கொடுத்தாரு. அது பாபுலால் என்ன தொடங்கினாரு, அதில் பேசினதை விட அதிகமான பணம் இருந்துச்சு. பாபுலால் அதை பார்த்துட்டு ஜமீன்தார்கிட்ட நான் கேட்டது 1800 ரூபாய்தா, இதில் 6000 இருக்குது, நீங்கள் எனக்கு தப்பாக பணத்தை கொடுத்துட்டீங்க. அதுக்கு ஜமீன்தார், இல்லை, இது உனக்கு நேர்மைக்கான பரிசு. ஏன்னா நீ அந்த படகுல ஓட்டையை மறை பார்க்காம அது மேலே பெயிண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நமக்கு பணம் கொடுத்துரு 1500 ரூபாய் தான் கொடுத்துருப்ப. ஆனால் நீ அப்படி பண்ணலை. ஏன்னா இதனால தான் இன்றைக்கி என் குடும்பம் உயிரோடு இருக்குது. இது உனக்கு சேர வேண்டிய பணம்தான், இது நீயே வச்சுக்கோன்னு சொன்னார். அதை கேட்டுட்டு மகிழ்ச்சியோட ஜமீன்தாருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு வீடு திரும்பினார் பாபுலால். கருத்து: நாம் எப்பவும் எந்த வேலையானாலும் அதை நேர்மையாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.